இயக்குனர் வெற்றிமாறனின் ராஜராஜ சோழர் பற்றிய கருத்துக்கு நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார். மேலும் நடிகை ஒருவரை தகாத வார்த்தையால் பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். சென்னையில் இன்று காலையில் நடைபெற்ற ஓங்காரம் என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மேடையில் நடிகர் கஞ்சா கருப்பு பேசிய போது இயக்குனர் வெற்றிமாறனை மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார். சமீபத்தில் இயக்குனர் வெற்றிமாறன் ராஜராஜ சோழர் இந்து கிடையாது என்று கருத்து தெரிவித்திருந்தார். வெற்றிமாறன் பேசியதை குறிப்பிட்டு, வந்தோமா நமது வேலையை பார்த்தோமா என்று போகாமல் தேவையில்லாததை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நடிகர் கஞ்சா கருப்பு கூறியுள்ளார். மேலும் தமிழ் படங்களை தமிழ்நாட்டிலேயே படமாக்குமாறு திரையுலகினருக்கு அவர் கோரிக்கை வைத்தார். ஒரு நண்பர் கேட்டாரு, ராஜராஜ சோழர் வந்து இந்து இருக்காரு, இந்து இல்லை அப்படின்னு. வந்தமாம வேலையை பார்த்தோமா, பணத்தை சம்பாதிச்சோமா, பத்து வீட்டை வாங்கினோமான்னு போகாம ஏதாவது தேவையா? தேவையில்லாத விலையில பேசிக்கிட்டு இருக்காங்களே. அதே மாதிரி அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வராத ஓங்காரம் படத்தின் நாயகியை தகாத வார்த்தையால் பேசி கொச்சைப்படுத்தியுள்ளார். இவ்வாறு சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அவருக்கு எதிர்ப்புகள் எழுந்து வருகின்றன.